வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கேஎம்எஸ் டிவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இன்றைக்கு நாம் அடிகெடுத்து வைத்திருக்கிறோம் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் இதுவரையிலும் நேற்றையிலிருந்து நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சேனலில் இதுவரைக்கும் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்கள் மட்டும்தான் நம்ம பகிர்ந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம் வாழ்த்துக்களை இன்றைக்கு நம்ம அனுப்புகிறோம் இதோடு நம்ம விட்டுட்டு இனி பத்து மணி ஆச்சு வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சிருப்போம் அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்ருப்போம் ஆனால் நம்ம கடந்து வந்த பாதை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வந்திருக்கணும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே வாழ்க்கை வந்து மிக இனிமையானதாக இருக்காது ஒரு சிலர் கசப்பான பாதையில் நடந்து வந்திருப்போம் அந்த பாதையில் கற்கள் இருந்திருக்கும் முட்கள் இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் தூய பாதைகளாக இருக்காது அதுக்காக ஒரு சின்ன ஒரு நான் பார்த்த கேள்விப்பட்ட ஒரு செய்தி செய்தி அவங்களோடு பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன் ஒரு பெரிய பேரரசர் ஒருத்தர் இறைவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டலான்னு முடிவு பண்ணி கட்டட வேலையை ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அந்த கட்டட வேலைகள் எப்படி நடக்குது இதை மக்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக மாறு வேசத்தில் அங்கே வந்திருக்காரு அந்த அரசர் வந்து வேலை செய்கிற முதல் ஆள்கிட்ட போய் கேட்டிருக்கார் ஒருத்தர்கிட்ட முதல்ல கேட்டக்கூடிய நபர்கிட்ட எப்போ அந்த கட்டட வேலை செய்கிறீங்களே எப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு என்னங்க வேலை செய்கிறோம் இவ்வளோ கல் மண்ணெல்லாம் தூக்கி உடம்பெல்லாம் வலிக்குது எப்போ வேலை முடியும்னு இருக்குது இந்த வாங்குற சம்பளத்துக்கு இந்த மண் ஒரு சளிப்போட வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யணுமான்னு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அடுத்த ரெண்டாவது நபர்கிட்ட போய் கேட்டிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு நான் செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான சம்பளம் கொடுக்குறாங்க இல்லாமல் இருந்தேன் இப்போ எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளத்தில் வாங்கி நானும் என் குடும்பமும் ஏதோ வாழ்க்கையை இருக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி அப்படின்ட்டு அடுத்த மூன்றாவது நபர்கிட்ட போய் கேட்டிருக்காரு ஏப்பா உனக்கு இந்த வேலை எப்படி இருக்குது எப்படி செய்கிற அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் நான் மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக நான் அதை நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய ஆலயத்தில் இறைவன் என்னுடைய பங்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு எனக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்கு நான் வந்து இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இவ்வளோ பெரிய ஆலயத்தில் வந்து இறைப்பணி செய்கிறதுக்கு எனக்கு அது சம்பளமும் கொடுக்குறாங்க அதற்காக நான் இந்த நாட்டு அரசருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டுனத்தில் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய சந்ததிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பெருமை செய்கிறோம் ஏன்னா என்னுடைய மூதாதையரில் இந்த கட்டடப் பணியில் ஈடுபட்டுருக்காங்க சொல்லி நான் பெருமையாக நினைக்கிறேன் எங்கள் அரசரையும் நான் வந்து ரொம்ப ஒரு மதிப்பாக நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லி இப்போது இப்போ செஞ்சிட்ருக்கிற வேலை பார்த்தா வெறும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க ஆனால் அவங்க எடுத்துக்கொண்ட விதம் அப்படிங்கிறது வேறு வேறையாக இருக்குது அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கடந்து வந்த பாதையில் நமக்கு தான் கஷ்டம் இருக்குது நம்ம தான் கஷ்டத்தில் இருக்கிறோம் நம்ம மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிட்டோன்னு நினச்சிருப்போம் ஆனால் நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் அதில் அவங்கள தவறு விட்டுருப்பாங்க தேவையில்லாத ஒன்று செஞ்சு அதில் சங்கடத்தில் இருப்பாங்க இப்போ அதுக்காக வாழ்க்கையை பற்றி நம்ம கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஆண்டாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிறத யோசிக்கிறது நல்லது தான் ஆனால் அதை காட்டிலும் கடந்து வந்த பாதைகளில் நம்ம எங்கெங்கெல்லாம் தவறு செஞ்சுருக்கிறோம் அந்த தவறுகள்னால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம ஓய்வு நாளில் சிந்தித்து பார்க்குறப்போ அதுக்குண்டான மாற்று வழிகள் கண்டிப்பாக இறைவன் நம்ம காட்டுவார் அந்த வழிகளில் நம்ம நடக்கிற பொழுது கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஆண்டுகள் நிச்சயமாக பாதிப்புகளை கடந்து நல்ல ஒரு வழியில் போவோம்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது ஏன்னா இப்படிப்பட்ட செய்திகள் நம்ம கேட்கும்போதும் நம்ம அதை பற்றி யோசிக்கும்போதும் இதை மற்றவர்களுடன் பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன் அதனால் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இதில் தவறுகள் இருந்தால் அதுக்காக நீங்கள் இதை கடந்து போயிருங்க இந்த பெருசாக நினைக்க வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது இது நல்ல செய்தின்னு நினச்சிங்கன்னா மற்றவர்களுக்கு அதையும் பகிர்ந்துக்குங்க இந்த இவ்வளவு நேரம் இதை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி வணக்கம்